ஹாய், இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இன் த கிவன் அரே ஆஃப் சைஸ் அரே லென், எக்ஸாக்ட்லி ஒன் நம்பர் இஸ் டியூப்ளிகேட். ரைட் ஏ ஃபங்க்ஷன் டு ரிட்டர்ன் த டியூப்ளிகேட் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த இன்புட் அரே கண்டைன்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 5, தென் த ரிசல்ட் ஷுட் பி 5. தட் மீன்ஸ் அஞ்சுங்கிற நம்பர் ரெண்டு முறை வந்திருக்கு. ஸோ அந்த நம்பர் மட்டும் ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எழுத வேண்டிய ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு அரே நமக்கு இன்புட்டாக கிடைச்சிருது, அதில் என்னென்ன நம்பர் இருக்கணுமோ அது இருக்கும், அதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்றது அரே லைனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மகிட்ட ஒரு அரே இருக்குது. சரி, லெட்டஸ் அஸ்யூம் 1, 2, 3, 4 இருக்குன்னு வச்சுக்கலாம். நான் இதே அரேவை இன்னொரு காப்பி இருக்கிறதா நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். சரி, 1, 2, 2, 3, 4. ஸோ என்கிட்ட இன்னொரு காப்பி இருக்கிறதா அஸ்யூம் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த நம்பரை எடுத்து ஒரு முறை இந்த எல்லா நம்பர் கூடையும் வெரிஃபை பண்ணணும். சப்போஸ் இதே நம்பர் இங்கே இருந்தது அப்படின்னால், ஸோ அப்போது நான் அதை ரிட்டர்ன் பண்ணணும். இங்கே ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான், நான் என்னுடைய அரே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அரே தான், நான் ரெண்டு அரேவாக அசியூம் பண்ணியிருக்கேன். அப்போது இதே சேம் பொசிஷன், இது வந்து 0 அப்படின்னா இதே சேம் பொசிஷனில் இருக்கிற நம்பர் மட்டும் நான் வெரிஃபை பண்ணக்கூடாது, ஏன்னா அது அதே நம்பர் தானே இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருந்தால் மட்டும் நான் கம்பேரிசன் பண்ணக்கூடாது, அதை தவிர மற்ற எல்லா இடத்தையும் நான் கம்பேர் பண்ணும். 1, 1, 2, 1, 2, 1, 3, 1, 4, இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும். ஸோ இது எதுவுமே இந்த நம்பர் ரிப்பீட் ஆகலையா, அதுக்கு அடுத்தது அடுத்த நம்பர் எடுக்கிறேன். ஸோ நான் இது கூட கம்பேர் பண்ணும், இதை கம்பேர் பண்ண மாட்டேன், ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவல் பொசிஷனாக இருக்குது. ஸோ இந்த நம்பர் கம்பேர் பண்ணும்போது வேறு பொசிஷனில் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த நம்பர் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ 2 இஸ் த ரிசல்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நம்பரை எடுத்து அதை இன்னொரு அரேவில் இருக்கிற எல்லா நம்பர் கூடயும் கம்பேர் பண்ணணும். அப்படி ஏதாவது பண்ணிவிட்டு மறுபடியும் இல்லைனா அடுத்த நம்பர் எடுத்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு நெஸ்டட் ஃபார் லூப் போடணும். இது ஒரு ஃபார் லூப், இது இன்னொரு ஃபார் லூப். ஸோ இது என்ன அப்படின்னா, இன்னர் எலிமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணுறது, இன்னர் எலிமெண்ட் ஸ்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் எலிமெண்ட்ஸ் ஸ்கேன். ஸோ அப்போது ஏ அப்படிங்கிற அரேவை இந்த ஃபார் லூப் ரெப்ரசன்ட் பண்ணோம், பீன்ற அரேவை இது ரெப்ரசன்ட் பண்ணோம். ஸோ பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு எங்கே டூப்ளிகேட் ஆகுதோ அப்போது வேல்யூ ரிட்டர்ன் பண்ண வேண்டியதுதான். இப்போது கோடிங் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எண்ட் ஐ கமா ஜே ஃபார் ஐ ஈக்குவல் 0, ஐ லெஸ் தேன் அரே லென் ஐ ப்ளஸ் ப்ளஸ். For j equals 0, j less than array len, j plus plus. So, எல்லா எலிமெண்ட்டையும் நான் ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் ஆல் த எலிமெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன கண்டிஷன் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறேன்னா, இஃப் ஐ நாட் ஈக்குவல்ஸ் ஜேவாக இருந்தால், ஒரே பொசிஷனாக இருந்ததுன்னா நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். நாட் ஈக்குவல்ஸ் ஜேவாக இருந்தால் இஃப் A of I equals A of J, ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தென் ரிட்டர்ன் A of I. ஸோ கரண்ட்லி என்ன பொசிஷனில் இருக்கோ அந்த நம்பர் தான் டியூப்ளிகேட் நம்பர். ஸோ இங்கே ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னால் நான் என்ன பண்ணுறேன், ஸோ நமக்கு புரியறதுக்காக கர்லி பிரேஸ் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னால் டியூப்ளிகேட் நம்பரை கண்டுபிடிக்கிறா அப்படின்னு பார்க்குறதுக்கு பிரிண்ட் எஃப் பர்சன்டேஜ் டி ஏ ஆஃப் ஜே ஏ ஆஃப் ஐன்னு கொடுக்குறேன், கம்பைல் பண்ணுறேன். பாருங்கள், 7 அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகிருக்குன்னு சொல்லுது, இது கரெக்டாக இருக்குது. ஸோ நம்மளுடைய கோடிங் கரெக்டு தான். ஸோ ரிட்டர்ன் ஏ ஆஃப் ஐ, இந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ண சொல்லிடுறோம், அவ்வளோதான். கம்பைல் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஸோ இட் ஒர்க்ஸ் ஃபைன். தேங்க்யூ.